கைலாய மலைகளோட ரகசியங்களை தெரிஞ்சுக்கணும்னு முயற்சி பண்றவங்க இறந்து போறாங்க. இன்னைக்கு வர ஒருத்த நாள கூட கைலாய மலையோட உச்சிக்கு போக முடியல. உண்மையிலேயே சிவபெருமான் தன்னோட மனைவி பார்வதியோட கைலாய மலையில வாழ்ந்துட்டு வராங்களா? இந்த வீடியோ செம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது, வாங்க வீடியோக்குள்ள போலாம். கைலாய மலைகளோட ரகசியங்களை தெரிஞ்சுக்கணும்னு முயற்சி பண்றவங்க இறந்து போறதாகவும் தெய்வ பக்தியோட போயிட்டு வரவங்க நல்ல நிலைமையை அடையிறதாகவும் நம்பப்படுது. கைலாய மலையை யாரெல்லாம் ஏறுறதுக்கு முயற்சி பண்றாங்களோ அவங்களோட இளமை பருவத்திலேயே முதுமையான தோற்றத்தை அடையிறதா நம்பப்படுது. உண்மையிலேயே சிவனும் பார்வதியும் கைலாயத்துல வாழ்றாங்களா? 8849 மீட்டர் உயரம் கொண்ட இந்த உலகத்தோட உயரமான மலைன்னு சொல்லப்படுற மவுண்ட் எவரெஸ்டோட உச்சிக்கு போக முடிந்த மனிதர்களால 6638 மீட்டர் உயரம் கொண்ட இந்த கைலாய மலையோட உச்சிக்கு ஏன் போக முடியல? பிரம்மன் வசிப்பது சத்தியலோகம், விஷ்ணு பகவான் வசிப்பது வைகுண்டம், சிவனோட இருப்பிடமே கைலாயம் அப்படின்னு புராணங்கள்லயும் ஆன்மீக கதைகள்லயும் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். சத்தியலோகமும் வைகுண்டமும் மனித கண்களுக்கு புலப்படாது. மனித கண்களுக்கு புலப்பட்ட ஒரே தெய்வலோகம் சிவனோட கைலாயம் அப்படின்னு இன்னைக்கு வர நம்பப்படுது. கைலாய மலையை ஏறின எந்த ஒரு மனிதனும் இன்னைக்கு உயிரோடவே இல்லை. இன்னைக்கு வர கைலாய மலையோட உச்சிக்கு யாராலையுமே போக முடியல. ரஷ்யாவில் இருந்த ஒரு மவுண்டைன் கிளைம்பர் கைலாய மலையை ஏறலாம் அப்படின்னு முடிவு பண்றாரு. அவரால் இந்த உலகத்தோட உயரமான மலையான மவுண்ட் எவரெஸ்டை ஏற முடிஞ்சிச்சு. அதனால அதை விட உயரம் குறைந்த இந்த கைலாய மலையை ஈஸியாக ஏற முடியும்னு நினைச்சாரு. நிறைய பேர் தடுத்தும் யாரோட பேச்சுமே கேட்காம அந்த கைலாய மலையை ஏற ஆரம்பிக்கிறாரு. ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு போனதுக்கு அப்புறமா அவரால் அந்த மலையை ஏற முடியல. அதிகமாக அவருக்கு மூச்சு வாங்கியிருக்கு. ஆனா அந்த கைலாய மலையில போதுமான ஆக்சிஜன் லெவல் இருக்கு. ஆனா இந்த சூழ்நிலையில கூட அவர் பின்வாங்காம முன்னேறி மலையேற ஆரம்பிக்கிறாரு. கொஞ்ச தூரத்துக்கு போன அப்புறமா அவரோட இதய துடிப்பு வேகமா அடிச்சிருக்கு. ரொம்பவும் விசித்திரமா அவரோட முடி மற்றும் நகங்கள் வேகமா வளர ஆரம்பிச்சிருக்கு. அது மட்டும் இல்ல, அந்த மலை ஏறும் போதே அவரோட முகம் மற்றும் உடல் வயதான தோற்றத்துக்கு மாற ஆரம்பிச்சிருக்கு. ஆக்சிஜன் லெவல் ரொம்பவும் கம்மியா இருக்கக்கூடிய மவுண்ட் எவரெஸ்ட்ல கூட இவரால ஈஸியா ஏற முடிஞ்சிருக்கு. ஆனா கைலாய மலையில பாதி தூரத்தை கூட இவரால அடைய முடியல. அவர் திரும்பி வந்ததுக்கு அப்புறமா சொன்ன விஷயம் என்னன்னா, என்ன ஆரம்பத்துல இருந்தே மலையேற விடாம ஏதோ ஒரு சக்தி தடுத்துக்கிட்டே இருந்துச்சுன்னு. உண்மையிலேயே கைலாஷ் பர்வதம் மேல ஒரு தெய்வ சக்தி இருக்குதுன்னு அப்பந்தான் அவர் நம்புறதா சொன்னாரு. ரிசர்ச்சர்ஸ் இந்த மலையை ஆராய்ச்சி பண்ணதுக்கு அப்புறமா என்ன சொல்றாங்கன்னா, எந்த இடத்துல இந்த கைலாய மலை இருக்கோ அதுதான் இந்த பூமியோட மையப்பகுதின்னு சொல்றாங்க. ஒரு மனுஷனோட மையப்பகுதியா தொப்பில் சொல்லப்படுது. அதே மாதிரிதான் இந்த உலகத்தோட மையப்பகுதியா இந்த கைலாய மலையை சொல்றாங்க. நம்ம கைலாய மலைக்கிட்ட போயிட்டோம் அப்படின்னா நம்மளோட காம்பஸ் அங்க வேலை செய்யாது. கைலாய மலையில தான் இந்த 4 திசைகளும் சந்திக்கும். இந்த மிகப்பெரிய மலை இந்த பூமியில உள்ள அனைத்து உயிர்களும் வாழ்றதுக்கான அட்மாஸ்பியரை ஏற்படுத்தி தரும். இந்த கைலாய மலையோட பாதி தூரத்துக்கு நம்ம போயிட்டாலே அதுக்கு மேல இந்த மலையை நம்மளால ஏற முடியாது. ஏதோ ஒரு சக்தி தடுத்துக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்ல, இந்த மலை ஏறினவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, இந்த மலையை ஏறும் போது இந்த மலையை ஏறாத, திரும்பி போ அப்படின்ற சத்தம் எப்பவுமே காதுக்குள்ள கேட்டுக்கிட்டே இருக்கும்னு சொல்றாங்க. இதுக்கான உண்மையான காரணம் என்னன்னு எந்த ஒரு விஞ்ஞானியாலையும் இன்னைக்கு வர கண்டுபிடிக்க முடியல. இந்த கைலாய மலையில அட்மாஸ்பியர் மாறிக்கிட்டே இருக்கும். அதிகமான குளிர் திடீர்னு ஏற்படும். இதனால 2 மடங்கு நம்மளோட ஹார்ட் பீட் வந்து ரொம்பவும் வேகமா அடிக்கும். நம்மளால மூச்சு விடவே முடியாது. நம்மளோட நகங்கள், முடி, இது எல்லாமே வேகமா வளர ஆரம்பிக்கும். இந்து மக்களின் நம்பிக்கைப்படி இந்த கைலாய மலையில ஒரு தெய்வ சக்தி இருக்கு. அந்த தெய்வ சக்தியை மீறி இந்த கைலாய மலையோட உச்சிக்கு எந்த ஒரு மனிதனாலையும் போக முடியாதுன்னு நம்புறாங்க. கைலாய மலைகள் பத்தி பல கதைகள் இருக்கு. ஒருத்தர் ஒரு கதையை சொன்னா இன்னொருத்தர் இது தப்பு அப்படின்னு இன்னொரு கதையை சொல்லுவாரு. 1999 ரஷ்யாவை சேர்ந்த விஞ்ஞானி ஒரு ரகசிய டீமை கூட்டிக்கிட்டு இந்த ரகசியங்களை கண்டுபிடிக்க கிளம்பினாரு. அவர் அங்க போனதுக்கு அப்புறமா அந்த டீம்ல இருக்கிற ஒருத்தரால கூட பாதி தூரத்தை கூட கைலாய மலையில தாண்ட முடியல. கைலாய மலையில உள்ள ரேடியேஷன்ஸ் வச்சு அவங்க கண்டுபிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னா, கைலாய மலை இயற்கையா உருவாக்கப்பட்டது இல்ல, அது பிரமிடு மாதிரி இருக்கு. அது மனிதர்களால உருவாக்கப்பட்டிருக்கணும் இல்ல ஏதோ ஒரு தெய்வ சக்தியால உருவாக்கப்பட்டிருக்கணும் நம்புறாங்க. கடைசியா 2001 ஸ்பெயின் நாட்டை சேர்ந்த
ஒரு டீம் தான் கைலாய மலை ஏறினாங்க. அதுக்கப்புறமா இன்னைக்கு வர யாருமே கைலாய மலை ஏறுறதுக்கு அனுமதிக்கப்படல. இந்தியா மற்றும் டிபெட்டுக்கு நடுவில் இருக்கக்கூடிய இந்த ஒரு மலையை இந்த உலகத்தோட பல பகுதி மக்கள் ஒரு புனித ஸ்தலமா தான் பாக்குறாங்க. இந்து மக்களின் நம்பிக்கையின்படி நம்ம இறந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம கைலாய மலைக்கு போய் அடைவோம் அப்படின்னு நம்பப்படுது. அதனாலதான் உயிரோட இருக்கக்கூடிய எந்த ஒரு மனிதனாலையும் கைலாய மலையோட உச்சிக்கு போக முடியல. இந்த மிகப்பெரிய கைலாய மலைகள்ல இருந்துதான் மிகப்பெரிய ஆறுகளான சிந்து நதி, சட்லாக் ஆறு, காக்ரா ஆறு மற்றும் பிரம்மபுத்திரா ஆறுகள் உற்பத்தி ஆகுது. இந்து மதத்தின் நம்பிக்கைப்படி சிவபெருமான் தன்னோட மனைவியான பார்வதியோட தியானம் செய்யும் போது இந்த கைலாய மலையில ஒரு மயான அமைதி ஏற்படுறதா பக்தர்கள் சொல்றாங்க. 100 வருஷம், 200 வருஷம் இல்லங்க, பல யுகங்களா புனித யாத்திரை இந்த கைலாய மலைகளை சுத்தி பல மக்கள் போயிட்டு இருக்காங்க. ஆனா ஒருத்தரால கூட இந்த கைலாய மலையை ஏற முடியல. பாவம் செய்யறவங்க, இறை நம்பிக்கை இல்லாதவங்க யாராலையும் இந்த கைலாய மலையை நெருங்கவே முடியாதுன்னு சொல்றாங்க. இறை சிந்தனையோட சிவபெருமானை மட்டுமே நம்பி ஏறக்கூடியவங்களால மட்டும்தான் இந்த கைலாய மலையை ஏற முடியும்னு சொல்றாங்க. இந்த உலகத்துல உள்ள யாரா இருந்தாலும் தெய்வத்தோட முகத்தை பார்க்கணும், கைலாய மலையோட அற்புதங்களையும் மர்மங்களையும் கண்டுபிடிக்கணும் அப்படின்ற நோக்கத்துல யாரு இந்த மலையை ஏறினாலும் அவங்க இறந்து போவாங்க. சிவபெருமான் இந்த கைலாய மலையில ருத்ரதாண்டவம் ஆடும் போது இந்த கைலாய மலையில உள்ள பனிக்கற்கள் இடிஞ்சு விழுறதாகவும் பக்தர்கள் சொல்றாங்க. இப்படி ஏகப்பட்ட விஷயம் கைலாய மலைகளை சுத்தியும் கைலாய மலையை பத்தியும் சொல்லப்படுது. நீங்க கைலாய மலையை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு எங்களோட கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.